stretching the cord. Assalamu alaikum and hi everyone. Welcome to coolkitchen.com. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு பக்ரீத் ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கர்ட் சிக்கன். இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். மேரினேட் பண்ணுறோம், அப்புறமா குக் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியான டேஸ்டில் இந்த ரெசிபி இருக்கும். எப்போவாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எப்போவுமே இதை தான் நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கர்ட் சிக்கனுக்கு நான் சிக்கன் 1/2 kg எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேரினேட் பண்ணணும். அதுக்கு தயிர் வந்து 1/4 லிட்டர் எடுத்துருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், 1/2 லெமன் ஜூஸ், கசூரி மேத்தி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ இந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிக்கனை எடுத்து இதில் சேர்த்துடலாம். அப்ளை பண்ணிடலாம். இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்கும். நான் ஆயிலில் தான் சேர்க்குறேன் இன்னைக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் 1-2 நிமிஷம் குக் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஹை ஃப்ளேம் வச்சு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சு விட்டுடலாம். 1 லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் குக் ஆயிருக்கா அப்படின்னு. பாருங்க, நம்ம கர்ட் சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் குக் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. சிம்பிளான ரெசிபி. வெறும் 1-15 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியோடு எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படின்னாக்கா இன்னி 1-5 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தழை. கரம் மசாலா சும்மா 2 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கர்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கர்ட் சிக்கன் ரொம்ப அழகாக ரெடி ஆயிருக்குது. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம்.